ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் எந்த வேலை வாய்ப்பை பார்க்க போகிறோம்னாக்கா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு ஒரு ஈக்குவலான ஒரு ஜாபை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள், ரொம்பவுமே சூட்டபுளாக இருக்கும். குரூப் டூக்கு கூட டிகிரி குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க, இதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 12th குவாலிஃபிகேஷன் தான். மெயினாக இந்த ஜாப் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சியில் ஆங்கில வழி தேர்வுகளை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த தேர்வு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும், அதற்காக தமிழில் படிக்கிறவங்க எழுதக்கூடாதுன்னு கிடையாது, இங்கிலீஷ்னாலும் நார்மலாக தான் இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், அதனால் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணணும். அந்த ஜாபை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னாதான் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு வேலைவாய்ப்புகள் தொடர்பாக நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும், நீங்களும் அதை பார்த்து உடனே தெரிஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ அந்த ஜாபை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லப்படுற மத்திய அரசு தேர்வாணையத்தால் தான் இந்த எக்ஸாம் நடத்தப்படுது, எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் இந்த தடவை எந்தெந்த பதவிகளுக்கான தேர்வுகள்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா லோவர் டிவிஷனல் கிளர்க், போஸ்டல் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இந்த மூன்று வகையான பதவிகளுக்கு தான் இந்த தடவை வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா 4726 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து பல்வேறு வகையான டிபார்ட்மெண்ட், மினிஸ்ட்ரீஸ், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த வேகன்சி ஃபில் பண்ணுவாங்க. எந்தெந்த துறையில் எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லி அதுக்காகவே ஒரு தனி பிடிஎஃபே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பிடிஎஃபோட டவுன்லோட் பண்ணுற லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சிக்கலாம், எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம். இதற்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி 12th படிச்சிருந்தால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதற்கான சேலரிலாம் பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல் லெவல் வந்து லெவல் 4 வரைக்கும் கொடுக்குறாங்க மத்திய அரசு பணியில், அதாவது 25,500 81,100 வரைக்கும் மந்த்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி கூடவும் செய்யும். இந்த எக்ஸாமுக்கான ஏஜ் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா 18 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஒரு 5 ரிலாக்ஸேஷன் தருவாங்க, ஓபிசி இல்லைனா எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஒரு 3 ரிலாக்ஸேஷன் தருவாங்க, பிடபிள்யூ கேண்டிடேட்ஸாக இருந்தாக்கா ஒரு 10 ரிலாக்ஸேஷன் தருவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 30-32 வயசு வரைக்கும் எல்லோரும் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 100 தான், வேறு எந்த ஃபீஸுமே கேட்க மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால அப்ளிகேஷன் ஃபீஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். இதுலையுமே பார்த்தீங்கன்னா உமன்ஸு, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸு, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபீஸே கிடையாது. ஓபிசி கேண்டிடேட், ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த 100 கட்டணும். அதனால் உமன்ஸ் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னாக்கா கட்டாயமாக அப்ளை பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது. இதற்கான எக்ஸாம் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே 8 மாவட்டங்களில் சென்டர்ஸ் போடுவாங்க. கோயம்புத்தூர், சென்னை, கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், இந்த 8 சென்டருமே எக்ஸாம் போடுவாங்க. கம்ப்யூட்டரைஸ்டு எக்ஸாம் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டாக தான் நடக்கும். அதனால் எங்கே அயான் டிஜிட்டல் ஜோன் இருக்கோ அங்கே தான் நடத்துவாங்க. இந்த சென்டர்ஸ் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரியிலுமே எக்ஸாம் நடக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 சென்டர்ஸ் கிட்டே இருக்குது. அதனால் எக்ஸாம் போயிட்டு வரது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதற்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 3 டயராக நடக்கும், டயர் 1, டயர் 2, டயர் 3. டயர் 1ன்றது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், கம்ப்யூட்டரில் ஒரு 100 எக்ஸாம் நடக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் 25 கொஸ்டின், மேக்ஸ் 25 கொஸ்டின், அதுக்கப்புறம் ரீசனிங் 25, அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் 25 கேட்பாங்க. ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க். இதில் முக்கியமான கண்டிஷன் என்னென்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால நெகட்டிவ் மார்க் இருக்கும், அதாவது 4 கொஸ்டின் தப்பானாக்கா 2 போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர், நீங்கள் டிஸ்கிரிப்டிவாக எழுதுகிற மாதிரி இருக்கும். 3வது பார்த்தீங்கன்னா ஸ்கில் இல்லைனா டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. ஸ்கில்னாக்கா வேறு ஒன்றும் இல்லை, பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் டைப் ரைட்டிங் ரிலேட்டடாக எடுக்கிறீங்கனாக்கா உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கான்னு பார்ப்பாங்க. இதுக்கு டைப் ரைட்டிங் படித்து சர்டிஃபிகேட் இருக்கணும்னு தேவையில்லை, அவங்க இவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே 40 அதாவது 1 40 அடிக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் டைப் பண்ணி முடிச்சிங்கனாலே போதும், சர்டிஃபிகேட்லாம் இதுக்கு தேவையில்லை. இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ணணும். SSC.NIC.in அப்படின்ற எஸ்எஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். முக்கியமாக இந்த எக்ஸாம் பற்றி எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா இங்கிலீஷில் இது எக்ஸாம் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றதுனாலே நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கெலாம் அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு தடவையாவது எக்ஸாம் எழுதி பாருங்கள், அப்போனா தான் அதில் இருக்கிற உங்களுக்கு டஃப் தெரியும். ரொம்பவுமே ஈஸியாகவும் அதில் பாஸ் பண்ணிடலாம், ஏன்னா அதில் சில ட்ரிக்ஸும் இருக்குது, எப்படி எப்படிலாம் படித்தாக்கா அந்த பாஸ் மார்க்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பல விதமான ட்ரிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் உங்களுக்கு அந்த எக்ஸாம் பற்றி கேட்டிங்கனாலும் உங்களுக்கான சஜஷன் பண்ணுவாங்க, அவங்களே கிளாஸஸும் எடுப்பாங்க. இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். 12th குவாலிஃபிகேஷன்றனால எல்லா போஸ்டிங்குமே தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கும், ரொம்பவுமே ஃபிக்ஸ்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கும். அதனால நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் இந்த எக்ஸாமுக்கும் என்ன வித்தியாசம்னாக்கா ஒன்று இங்கிலீஷில் எழுதுறதும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டைமிங்காக முடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமிங்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும்.
அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேற்கொண்டு இந்த எக்ஸாம் பற்றி வேறு ஏதாவது அறிவிப்புகள் வந்ததுனாக்கா நம்ம சேனலில் உடனே சொல்கிறேன். அந்த அறிவிப்புகள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேர மறக்காமல் நம்மளோட தமிழ்நாடு ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு முக்கியமான அறிவிப்போடு சந்திக்கிறேன். நன்றி.